ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய இயற்கை வணக்கம். நான் உங்கள் இயற்கை மருத்துவர் சுதா. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில், இதை பற்றி தான் நிறைய இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். வாட் இஸ் நேச்சுரோபதி? இது நிறைய பேருக்கு நேச்சுரோபதி என்றால் என்ன அப்படின்ற ஒரு தெளிவை நம்ம இன்னைக்கு கிளியராக இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேச்சுரோபதி இஸ் நத்திங் பட் டு ரீகெயின் ஆர் ரீஜெனவேட் யுவர் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் யுவர் பாடி. உங்களோட உடலுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அறிவு இருக்கும் இல்லையா, அந்த அறிவை வந்து எப்படி நம்ம ரீகெயின் பண்ணணும், இல்லை அதை ரீஜெனவேட் பண்ணணும் அப்படின்றது தான் நேச்சுரோபதி அப்படின்ற இயற்கை மருத்துவம். இதில் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க, நேச்சுரோபத்தினா பச்சையாக சாப்பிடணும், இல்லை வேக வச்சது சாப்பிடணும். சாப்பிடணும், அதை மட்டும் தான் நேச்சுரோபதி அப்படின்னு கிடையாது. ஸோ நேச்சுரலாக வந்து நம்ம உடம்புல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிற இயற்கை இன்டெலிஜென்ஸ், இதை எப்படி ரீஜெனவேட் பண்ணுறது தான் நேச்சுரோபதியோட ஒரு ஒர்க்கு. ஸோ இது வந்து ஒரு மருந்தோ இல்லை இது ஒரு தனியான ஒரு சப்ஜெக்டோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இயற்கை சார்ந்து வாழறதுக்கான வழிமுறையை சொல்லித்தரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் நேச்சுரோபதி. நம்ம அதெல்லாம் விட்டு இன்னைக்கு நேச்சுரோபதியிலிருந்து விலகி நம்ம வேற எங்கேயோ போயிட்டுருக்கோம் இந்த காலகட்டத்தில். ஸோ அதை திருப்பி நம்ம நேச்சுரோபதிக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு உங்களோட நீங்கள் டெய்லியும் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து, உங்களோட செயல்முறையிலேருந்து, நீங்கள் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி, இது எல்லாமே இதில் சேரும். இது வெறும் சாப்பாடு மட்டும்தான் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது முக்கியம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட கம்ப்ளீட் டிசிப்ளின் ஆஃப் யுவர் ஃபேமிலி ஆர் ஹெல்த் எல்லாமே இதில் அடங்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வியாதி அந்த வியாதின்னு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நேச்சுரோபதிக்கு போகணும் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. நம்ம வந்து நேச்சுரலே வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் மனசில் எல்லாருமே எடுத்து வச்சுட்டு, வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஏன் வந்து நல்லா வாழறதான வழிமுறையை தெரிஞ்சிக்க கூடாது அப்படின்றது தான் நான் இந்த வர எபிசோட்லலாம் சொல்லித்தரப்போகிறேன் உங்களுக்கு. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் அப்படின்னும் போது, உங்கள் கையிலே இந்த ஆரோக்கிய சார்ந்த எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட இருக்கும்போது நம்ம ஏன் பல விஷயங்கள் தேடி போகணும், இதை எப்படி நீங்கள் அதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்றத வர வர எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அன்றாடம் செய்கிற ஒரு ஒரு விஷயங்களும் இயற்கையாகவே தானாக நடக்கிற ஒரு விஷயம். இதுக்காக வந்து நம்ம தனியாக யாராவது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியிலேருந்து நம்மளை ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. இயற்கை சார்ந்த விஷயம், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து உங்கள் உடல் கழிவு வெளியேறதுலேருந்தும், ஒரு தாய் கரு உருவதுலேருந்தும், குழந்தை பிறப்பதுலேருந்தும், இதுக்கு வந்து யாருமே வந்து எந்த சயின்ஸுமே வந்து ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவ் தான் நீங்கள் வெளியிலேருந்து எடுத்துக்கிறீங்க. ஆனால் இந்த இயற்கை சார்ந்து நீங்கள் வாழறது வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம். இதை வந்து புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எங்கேயும் போக வேண்டியது இல்லை அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் குடும்ப ஆரோக்கியம் உங்கள் இல்லத்தரசிகள் கையில் அப்படின்னு நம்ம இப்போ ஒரு டாபிக் ஆரம்பிச்சிருக்கோம். அதை பற்றி வரும் வாரங்களில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு இல்லத்தரசி கையில் தான் உங்களோட குடும்ப ஆரோக்கியமே இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உங்கள் அம்மா சமைச்சிருக்கலாம், உங்கள் மனைவி சமைக்கிறாங்க, எல்லாருமே அவங்களுக்கே இந்த ஒரு புரிதலை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்க உங்களோட ஃபேமிலி ஹெல்த்தை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எடுத்து நாங்கள் வந்து ஒரு பேஸ் ஹோம் மேக்கர் கோர்ஸ் அப்படின்னு, கிராஷ் கோர்ஸ் இன் 30 டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேச்சுரோபதி வே ஆஃப் லைஃப் ஸ்டைலில் சொல்லி கொடுக்குற ஒரு, உங்கள் ஆரோக்கியம் உங்கள் இல்லத்தரசிகளின் கையில் அப்படின்ற பேரில் நாங்கள் வழங்க இருக்கிறோம். சார், இன்னைக்கான நவீன முறையான மருத்துவம் இருக்குது. நேச்சுரோபதிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மருத்துவத்துக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முறையை தான் நம்ம கையாள போகிறோம். ஸோ அதை தான் நாம் சொல்லி கொடுக்க போகிறோம். எப்படி வந்து நீங்களே உங்களோட ஆரோக்கியத்தை கையில் எடுத்து எதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். நவீன ஹெல்த் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது வந்ததுக்கப்புறம் போகிற ஒரு விஷயம்.
ஆனா வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை கையாளலாம் அப்படின்ற ஒரு இதை தான் நம்ம திருப்பி திருப்பியும் சொல்ல விரும்புகிறோம். வைட்டமின் டி. ஸோ வெயில் அப்படின்றது வந்து பஞ்சபூதத்தில் ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஒரு செடி கொடி அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் இல்லைன்னா ஒரு செடியால் இருக்கவே முடியாது, அது வந்து பட்டுடும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி தான் மனுஷனும் பஞ்சபூதங்களான ஆனவர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வெயில்ன்ற ஒரு விஷயம், வைட்டமின் டி, இன்னைக்கு வர காலகட்டத்தில் ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டால் கூட விட்டமின் டி இல்லாமல் தான் இருக்குது. எனக்கு வர நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்க்குறேன், விட்டமின் டி மினிமம் ஒரு 30 இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு அளவுகோல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழந்தை கூட மினிமம் 4 இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நான் அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அந்த வெயில் சார்ந்த விஷயம் வந்து உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை கூட இன்னைக்கு வந்து நம்ம போய் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றது தான் இதான வருத்தத்துக்குடிய ஒரு சம்பவம் அப்படின்னா, நம்ம வெயிலை கூட நம்ம வந்து உடம்புல எடுத்துக்கிறதே இல்லை. சாதாரணமாக வெளியில் போய் நின்று ஒரு 10 எடுக்கக்கூடிய ஒரு வெயிலை கூட நம்ம வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். விட்டமின் டியோட முக்கியத்துவம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடம்புல எந்த விட்டமின் வச்சுருந்தாலும் விட்டமின் டின்ற ஒரு சம்பவம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் அந்த எல்லா விட்டமினையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை விட்டமின் டிக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்கள் உடம்புல எல்லா விட்டமினையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விட்டமின் வந்து விட்டமின் டி தான். ஸோ அதை பற்றி நீங்கள் வரும் இதெல்லாம் நம்ம சொல்ல இருக்கிறோம். அது எப்படி எளிமையான உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் அதை வந்து டேப்லெட்ஸ் மூலமா எடுக்காமையே நீங்களே உங்கள் விட்டமின் டியை உணவுலேயும் இயற்கையிலேருந்தும் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத தான் சொல்ல போகிறோம். நேச்சுரோபத்தியில் ஒரு பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது. நேச்சுரோபத்தினாலே நீங்கள் இயற்கை தான், இயற்கையில் பக்க விளைவு வரும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அப்போ அந்த இயற்கையே நம்ம வந்து குற்றம் சாட்டுற மாதிரி. நீங்கள் இயற்கையாக வாழுங்க, இயற்கையோட ஒன்றி வாழுங்க. அதை எப்படி வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியல, அதுக்கான கைடன்ஸ் தானே தவிர இது ஒரு பெரிய ஒரு சம்பவமே கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கான ஒரு கைடன்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், நாங்கள் கொடுக்கவும் போகிறோம். ஸோ அது இல்லத்தரசிகள்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம், இல்லை உங்கள் வீட்டை வந்து ஒரு இல்லத்தரசிகிட்டேருந்தே ஆரம்பித்து அதை வந்து முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமே. ஸோ நேச்சுரோபத்தியால் எந்த சைட் எஃபெக்ட்ஸோ பக்க விளைவோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் சொல்கிறதே முதல்ல தப்பாக இருக்கும். நீங்கள் என்னோட கைடன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வேணும், இந்த இயற்கை மருத்துவத்தை பற்றி ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னும்போது சென்னையிலே நமக்கான கிளினிக் இருக்குது. ஸோ இயற்கை மருத்துவம் பற்றி மட்டும் இல்லாமல் உங்களோட உணவு சார்ந்த விஷயங்கள் பற்றியும் உங்களோட வைட்டமின் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றியும் உங்களோட ஹெல்த், எனி ஹெல்த் எயில்மெண்ட்ஸ், அதாவது வருமுன் காப்பதுன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் வந்ததுக்கப்புறமும் நம்மளோட காய்கறிகள்லையும் நம்மளோட பழங்கள்லையும் எந்தெந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான கைடன்ஸை நாங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒரு 7 இந்த ஒரு விஷயத்தில் வந்து மேன்மையாக இந்த இயற்கை மருத்துவத்தை பப்ளிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து ஹரிபரியா அப்படின்னு இல்லாமல், அதாவது சீக்கிரமாக குணமடையணும், வந்த உடனே இது சரியாயிடுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அது வந்து கண்டிப்பாக முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பொறுமையாக உங்களோட வியாதிகள் உங்களை விட்டு போகிறதுக்கான உங்களுக்கான நிரந்தர தீர்வு இந்த இயற்கை வைத்தியத்து மூலியமாகவும் உங்களோட உணவு பழக்கங்கள் மாற்றி தருவதாலும் உங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தர தீர்வு தர முடியும் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். மேலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் விரும்புனீங்கன்னா எங்களோட கிளினிக் தகவலும் எங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கான கேள்விகள் அனைத்தும் உங்களிடம் இருந்து வந்த கேள்விகளே, அதற்காக மிக்க நன்றி. இது போல வரும் வாரத்திலையும் உங்களுக்கான கேள்விகள் ஏதேனும் இருந்தால், உணவு சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரோட நான் வரும் எபிசோடில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதுக்கான பதில் அளிப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்.